வகுப்பு மூன்று தமிழ் பருவம் ஒன்று சான்றோர் மொழி அன்பான குழந்தைகளே இந்த சான்றோர் மொழி என்ற பாடத்தில் பூதன் சேந்தனார் எழுதிய இனியவை நாற்பது என்ற செய்யுளைத்தான் அதில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த நூலைப் பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் நூலை பற்றி இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துகளை கூறுவது நாற்பது பாடல்களை கொண்டது எனவே இனியவை நாற்பது என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பேர் என்ன பூதஞ்சேந்தனார் இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மகன் இவர் இந்த பாடலில் வந்து வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய இனிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இதில் நாற்பது பாடல்கள் இருக்குது அதனால தான் இதை இனிவை நாற்பது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் இந்த பாடலை வாசிக்கிறேன் எல்லாரும் கவனிங்க அதுக்கடுத்து பாடலோட பொருளை பார்க்கலாம் சரியா குட்டேஷ் இனியவை நாற்பது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே ஆணும் இரவாது ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது எழுதியவர் பூதஞ்சேந்தனார் இப்போ இந்த பாடலோட பொருளை பார்ப்போமா வாங்க பார்ப்போம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அதாவது கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் மிகவும் இனிமையானது மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே மிக்கார்னா யாரு அறிவில் மேம்பட்டவர்கள் இந்த அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது எள் துணை யானும் இரவாது தான் ஈதல் துணை அதாவது எல்லாம் சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் தான் ஈதல் பிறருக்கு கொடுத்தல் எத்துணையும் ஆற்ற இனிது எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும் இப்போ புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் பொருளை பார்ப்போம் கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியைக் கூறுதல் இனிமையானது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது எள் அளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும் இப்போ பாடல் பார்த்தோம் பாடலோட பொருளையும் பார்த்துட்டோம் அடுத்ததில் வரக்கூடிய புதிய சொற்களுக்கு பொருள் பார்க்கலாமா பொருள் அறிவும் மிக்கார் அறிவில் மேம்பட்டவர் எள் துணை எள் அளவு எத்துணையும் எல்லாவற்றிலும் மாண்பு பெருமை ரொம்ப ஒரு தடவை இந்த பாடலையும் பாடல் பொருளையும் பார்ப்போமா சான்றோர் மொழி இனியவை நாற்பது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே எழுதுணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது எழுதியவர் பூதஞ்சேர்ந்தனர் பாடல் பொருள் கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது எள் அளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும் அன்பான குழந்தைகளே இந்த வாசி வாசிப்பாருங்க பொருளையும் சொல்லி பாருங்க அடுத்த வீடியோவில் இந்த பாடத்திற்குரிய மதிப்பீட்டு வினாக்களை பார்ப்போம் நன்றி குட்டீஸ்